அனைவரையும் ஆண்டருள்வாய் அம்மா அம்மா. ரொம்ப சிறப்பா முடிச்சிட்டோம். இனி வழக்கம் போல் நடக்க வேண்டிய வீர விளையாட்டுகளை நடத்த வேண்டியதானப்பா. வீட்டுல எச்சு தண்ணி குடிச்ச இந்த பய இந்த வருஷம் சிலம்பு சண்டையில ஏழ மடக்கிட்டான். இவனை நான் படிக்கு படி வாங்கிய தீர்றேன். Thank you.
टी कुटे முடிய வளைச்சிரு அப்பதான் மூளை வளரும் மூளைக்கு பதில் இப்ப முடிதான் வளருது டீ வேணும்னா வாங்கி குடிச்சிட்டு வாய பொத்திக்கிட்டு போகணும் என் தம்பிக்கு முடி இருக்கிறத பத்தி நீ என்ன பேசுறது தாவாங்கிட்ட எகிரு தெரியுமில்ல மக வள்ளிக்கு நல்ல ஒரு வழிய காட்டணும் பூச்சு பத்து வருஷம் ஆச்சு அவளுக்கு சீக்கிரம் மாங்கல்ய பாக்கியம் கிடைச்சு அவ நல்லபடியா இருக்கணும் ஆத்தா வள்ளி வள்ளி கூப்பிட்டீங்களப்பா கஞ்சூத்துமா எல்லாம் உன் காரியமா தான் உசுரம்பட்டி வர போயிட்டு வரேண்டிருக்கு ஏப்பா கல்யாணம் கல்யாணம் கவலைப்படுறீங்க நேரம் காலம் சரியா வந்தா எல்லாம் சரியாயிடும் கல்யாணம்னு வந்தா தாலிக்கு தங்க வாங்க முடியாம தவியா தவிக்கிறாங்க சில பேர் வேலி வேலியா நிலமிருந்து தங்கம்மா மாதிரி ஆளுங்க கூட தான் வேதனைப்படுறாங்க சொந்த பொண்ணு சொர்ணம் கூட பெரியவங்க பெற்ற கேட்கல அந்த பொண்ணு கூட ஐயாவுக்கு இருக்கிற குறைய நினைக்குது போல இருக்கு சொர்ணம் அப்படிப்பட்டவே இல்லப்பா அவன் அத்தாங்கிற முறை நினைக்கல அவரு கிட்ட இருக்கிற குறைய நினைக்கல தங்கம்மாவை நினைச்ச பரிதாபமா இருக்கு குறை இருக்கிறதுனாலதான் முறைய நினைக்கல இந்த காலத்துல பொண்ணுங்க மனதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொர்ணம் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்தாலும் இதைத்தான் சொல்லுவேன் அப்படி இல்லப்பா ஒரு பொண்ணு ஒருத்தர் மேல ஆசைப்பட்டா அரைக்கிரிக்கு கூட கட்டிக்குவா ஆசை இல்லைன்னா அரசனை கூட புருஷனா நினைக்க மாட்டான் ஐயா மேல இறக்கப்பட்டு அவரை கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கூட இல்லையாம அந்த ஊர்ல உங்க மகளுக்கு இருக்க இருக்கப்பா அது அவங்களுக்கு புரியுமா உனக்கு ஆசை இருக்குமா அந்த அளவுக்கு நமக்கு அந்தஸ்து வேண்டாம் அதான் என்ன பெத்த ஆசா எப்படி போய் வார்த்தையை சொல்லி என் வயிற்றுல பாரு பார்த்துட்டேன் கலையடக்கு உன்ன கூட்டிட்டு போறான்னு வந்தேன் காளியத்தாவோ மூலமா என் குடும்பத்துக்கு நல்ல வழியை காட்டிட்டான் அண்ணே உன் மக என் குடும்பத்துக்கு விளக்கேற்றி வைக்க சம்மதம் கொடுத்துட்டா அண்ணே நீங்க என்ன சொல்றீங்க எல்லாம் உன் மனசு போல செய்யுமா எல்லா வகையிலும் நான் கொடுத்து வச்ச வந்தா வசதி உள்ளவன் எல்லார்ட்டையும் பொண்ணு கேட்டேன் ஒருத்தன் கூட என் மகனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னுட்டான் உன் மகதான் எனக்கு சொந்தம் உன் மகதான் எனக்கு மருமக அம்மா என்ன பெத்த விளைய ராசாத்தி நான் வரட்டுமா அம்மா வரே என்ன பெத்த ராஜாத்தி மறைக்காம பதில் சொல்லணும் சொல்லுங்க என்கிட்ட இருக்கிற குறையினால ஊர்ல ஒரு ரூபாய் கூட எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான் ஏன்
என் சொந்த மாமன் மக கூட என்ன கட்டிக்க மாட்டேன்ட்டா. அப்படி இருக்கப்போ என் குறை தெரிஞ்சிருந்தோம், நீ எந்த காரணத்துக்காக என்ன கட்டிக்கிட்ட? காரணம் என்னங்க? காரணம் ஆம்பளைகளுக்கு ஆயிரம் குறை இருக்கும், அது பத்தி என்னங்க? உங்க குறைய பத்தி நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு என்ன அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? நான் நினைச்சபடி நல்ல புருஷனா ஆத்தா காளிஸ்ரீ எனக்கு கொடுத்துட்டா, அது போதும். வள்ளி, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன், என்னை நல்லா புரிஞ்சிருக்க. ஒரு பொம்பளை புருஷனை புரிஞ்சுக்கலன்னா அது வீட்டுக்குள்ளேயே இருக்கும், ஆனா ஒரு ஆம்பளை தான் பொண்டாட்டிய புரிஞ்சுக்கலன்னா அது தெருவுக்கே வந்துடும். இனிமே எனக்கு எல்லாமே நீங்க தான். மகாராணி மாதிரி உன்னை எந்தவித குறையும் இல்லாம நான் காப்பாத்துறேன். மகமாயி மாரியாத்தா, ஊரெல்லாம் என் மகனுக்கு பொண்ணு கேட்ட, யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு, யாரோ ஒரு ஏழை பொண்ணு எனக்கு மருமகளா வந்திருக்க. தாயே, நான் சாகிறதுக்குள்ள என் மக வயிற்றுல ஒரு பூச்சி புழு பிறக்கணும், அதை பார்த்துட்டு நான் செத்துட்டேன்னா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். தாயே, என் மகனுக்கு எப்போ அந்த வியாதி மட்டும் வந்துடக்கூடாதுமா? ஐயாவே, ஐயாவே, ஆத்தா, வள்ளி, வள்ளி, ஆத்தா, வள்ளி, என்னங்க என்னங்க? ஐயோ, என்னங்க போய் தருங்க. ஐயோ, நான் மாட்டேன். அப்ப பாடு போங்க. ஐயோ, அத்தை கதவு தட்டுறாங்க, போங்கண்ணா. என்னடி இது, ஏமா பக்கியே அசந்து தூங்குதுக போல இருக்கு. அட, எங்கடா என் மருமக? குதிரை குட்டி மாதிரி நிக்கிற, போய் குளிச்சுட்டு புட்ட வச்சு வச்சிருக்கேன், தின்னு போட. இவ யாரு? யமனுக்கு பிறந்த பையன் இல்லையாச்சே, அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. வெக்கப்பட்டா விட்டுருவடா. ஐயோ, அத்தை வந்து போறாங்க. அந்த வரட்டுமே, எங்க நான் கேட்டது? மாட்டே, மாட்டா. என்னத்தா நல்லா இருக்கு, நிறைய தின்னத்தா? மா, மா, என்னடா? புத்தகக்காரர் வந்திருக்காரு, புத்தக பேசி முடிக்கணும், சாப்பாடு அனுப்புவானா? நான் மத்தியம் வீட்டுக்கு வந்துடுறேன். வரட்டா? அடியே, உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணி, அதுக்காக நீட்டி முளைக்கி முழிச்சுட்டு நிக்கிறான். எந்திரிச்சு போய் முகத்தை காட்டு, இல்லன்னா இங்கிருந்தா போகவே மாட்டேன். நான் போயிட்டு வரச்சேன்னு நீங்களே சொல்லிடுங்க அத்தே. ஏண்டா அவ சொல்லிட்டாள, போறேன்டா. அட, போறேன்டா. நல்ல வயவுல நீட்டுனா சட்டம் எந்திரிக்க வர முடியுது. அப்பா, ஐயோ, அத்தை வந்து போறாங்க, போங்க. உன் கையால கொஞ்சம் புட்டு கூட மாட்டேன். கொடுவள்ளி,
கை நீட்டுங்க. ஐயோ ஐயா, இன்னும் போறையா? இனிமே குட்டி போட்ட போன மாதிரி வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பான். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். இந்த பாரத்தை சீக்கிரமா சோறாக்கிட்டார, நீயே எடுத்துக்கிட்டு போ. ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து தின்னுங்க. தோட்டம் துறவையெல்லாம் சுத்தி பாத்துட்டு பொழுது தாய் வந்து சேரு. ராசாச்சி ஏங்கண்ணே பட்டது போல இருக்க. என்னடா பல, உங்க அண்ணே பாக்குறதுக்கு என்ன உனக்கு வெக்கா? பள்ளி இவைய வயித்துல புற காட்டாலும் இவனும் எனக்கு புள்ள மாதிரிதே. நம்ம தோட்டம் துறவை எல்லாத்தையும் இவன் தான் பாத்துக்கிறேன். அம்மா, அண்ணன் எனக்காக என் காத்துக்கிட்டு இருக்கோம். நான் போய் குத்தையை பேசி பணத்தை வாங்கணும். நான் வாரேன். இல்லடா, குத்து திருண்டு போடா. வாங்க. என்ன நீ இது, வாங்க போங்கன்னு சொல்லிட்டு வா போன்னு சொன்ன பத்தாதா? ஏமா, அட்வான்ஸ் வச்சுக்கங்க. அண்ணி வருது, சாப்பாடு கொண்டு வருது. தென்னந்தோப்பு குத்திக்கு புடிச்சது, வாழைத்தோப்பு குத்திக்கு புடிச்சது. கைக்கு பணம் வரவும் அண்ணி வரவும் சரியா இருக்குது. ஆக வரவும் சரியா இருக்குது. சோறோ சோறு, சோறு வந்துருச்சு, சோறு வந்துருச்சு. அப்பா பத்தியோ பத்தி. சரியான சாப்பாடு போங்க அண்ணே. நாம உழைக்கவே வயிற்றுக்கு தானே, அதுக்கு போய் வந்தடையா? அண்ணி வா, கூத்த போடு. உங்களுக்கு பசி எடுக்குதுன்னு எனக்கு தெரியும். ரொம்ப பிகு பண்ண வேண்டாம், வாங்க. அண்ணி, சமையல் வெகு ஜோர், ரொம்ப பிரமாதம். நீ போய் கையெழுத்து வா. சரி அண்ணி. அம்மா, குழம்பு யார் வச்சது? அத்தை வச்சாங்க. பச்சை மாதிரி தெரியலையே. அவங்கதான் வச்சாங்க. சரி, அது போட்டோம். சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர்றேன். சாப்பாடு இங்க வந்திருக்கு. ஆமா, என்ன காரணம்? அத்தை கிட்ட போய் கேளுங்க. நம்ம துவரங்காட்டுல பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. அத ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே மருந்து கணக்கு போய் 4 மூட்டை யூரியா கேட்டிருந்தேன். அதையும் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போறேன். நீங்க அண்ணி அடைஞ்சுட்டு போய் நம்ம தோப்பை எல்லாம் ஒரு சுத்து சுத்தி காட்டிட்டு அவசரப்படாம பொறுமையா வாங்க. கட்டுமண்ண, அண்ணி வர்றேன். பய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான். உங்களை யார் எடுத்துனாங்க? போய் கை கழட்டு வாங்க. என்னடி கல்யாணம், ரெண்டு நாள் கூட ஆவல, அதுக்குள்ள இந்த அடி அடிக்கிறோ. தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, ஆறு, அது இது. சுகம் கட்டுப்பட்டு கிடந்த சொல்ல
உட்காருங்க
பக்கத்துல வந்துருச்சு. திருப்திகள் என்ன டூர் வந்திருக்காரு, நான் அவசரம் போகணும், அப்புறம் வந்து பாக்குறேன். நல்லதுயா, உனக்கு நல்லதுயா, நான் அவரை அனுப்பிட்டு வரேன். என்ன ஜோடியாவே வந்திருக்கீங்க, உள்ள ஒருத்தர் ராயா போலாம், உள்ள போறது புடவையா பேசியா? நானே போறேங்க. நீ ஐயாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற. என்னங்க வேத? என்னங்க ஐயா சொன்னா ஞாபகம் இருக்கா? உங்க காரியம் முடிஞ்சதும் பொன்னி காவேரி அஞ்சுகம் இது மூணையும் சென்னந்தோப்பு குடிச்சிக்கு ஐயாவுக்கு தள்ளிரு. உடனே தள்ளிருங்க. இப்ப எனக்கு ஏதாவது தள்ளு. விட மாட்டீங்களா? என்னப்பா இல்லங்க, அப்ப நான் வரட்டுங்களா? இவன் சாப்பிட்டது என்ன தள்ளுது? உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ பச்ச கிளி பச்சமல பக்கத்திலே மேயுதன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையில் நியாயம் என்ன கண்ணாத்தா? உச்சி ஏன் சும்மா எனக்கு வலிக்குது? உச்சி வகுந்தெடுத்து பிச்சை பூ வச்சு பச்சைமல பக்கத்துல பொண்ணு இருக்கா, அது நினைச்சு பாட்டு பாடுது. அப்படியா கதை? ஏண்டா ராத்திரி ரெண்டாவது ஆட சினிமா போயிட்டு வந்தியா, அதை நினைச்சுக்கிட்ட வேலை செஞ்சிருப்ப. ஏண்டா எதை பதமா பார்த்து வேலை செய்யக்கூடாதா? எவப்ப இவ்வளவு எங்கேயாச்சும் அடி இடிபட்டுச்சாடா? ஒரு பக்கத்து சப்பையே தேர்ந்து போச்சு. அத்தே சரியான விழுக்காடு, சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணுவேங்க அத்தே. போனி ஏமா, அண்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க, அவரு தோப்பக்கம் வயல் பக்கம் வர்றதே இல்ல. எனக்கும் பண்ணி வச்சீங்கன்னா அப்ப சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வைங்க சொல்லாம சொல்றேன். அதே தான் அதே அத்தை. அம்மா அந்த வலிக்குது இல்ல, விளக்கவே எடுத்து போய் நீரி விடுறப்போ. அம்மா அம்மா இனி பயவுல நல்லா திங்கி. சீக்கிரம் நடந்து போய் தொலைடா. என்னங்க இவ்வளவு நேரம் கழிச்சா வருது? பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போச்சு. ஏன் உடம்புல இப்படி வேர்த்து போயிருக்கு? ஆமா அந்த பையன் வரல. எந்த பையன்? பச்சை பையன் இல்லையா? வரலையா? இல்லையா? போடுங்க. சுத்த வெக்கம் கிட்ட மனுஷன். பள்ளி ஏண்டா வரும்போது லோ லோ கத்திட்டு வர, என்ன விஷயம்? அவ எங்கம்மா? விளக்கமா இருக்கா? விளக்கமா இருக்கா? வீட்டுக்கு விளக்கமா இருக்காடா, மூணு நாளைக்கு வீட்டுக்குள்ள வரக்கூடாதா? அப்படியா? சரி சரி. அப்படியான் நேரம் அங்க போறானே. அடே பள்ளி பள்ளி, இந்த பூ வச்சுக்க. ஐயோ வேணாங்க, பூவே கூடாதுரா. தாமிரங்குள்ள போக கூடாது, நீ அவளை தொடக்கூடாது, அவளும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. சோறுங்க வாடா, நீ போமா. கெட்டி பையன் சீக்கிரம் வாடா, நீ போயிட்டு வாமா, நான் பேசிட்டு வரேன். அம்மா புரியாம சொல்லிட்டு போயிருக்க வள்ளி, நீ வச்சுக்கவல்லியோ? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. அதான் அத்தை சொல்லிட்டு போனாங்கல்ல, நீ என்ன போய் பூவை சாமிக்கு போட்டுட்டு சாப்பிட்டு போங்க. நல்ல பிள்ளைல சாப்பிட்டு போங்க. ஐயோ தொட்டிங்களே தொட்டிங்களே, ஏந்திரிங்க ஏந்திரிங்கண்ணா ஏந்திரிங்கண்ணா. பசுஞ்சான் எடுங்க எடுங்கண்ணா, கண்ணில கரையுங்க கரையுங்கண்ணா, தலையில தெளிச்சுக்கங்க தெளிச்சுக்கங்கண்ணா. பண்ற சீக்கிரம் வர, சோழிக்க வேண்டாம். எவன் பயவுல சசி பயவுல என்ன சொன்னாலும் தெரியாது, திம்புக்கு போட வாடுறா. பெரிய மகாராணி நினைப்பா? சும்மா இருங்க, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் உங்களுக்கு மகாராணிதான். பள்ளிக்கூடத்து வாத்தியாரம் ஆளாச்சே, பட்டுன்னு பதில் சொல்லாம விடுவியா? என்ன
என்னைக்கும் இல்லாம ரொம்ப கொஞ்சிரிய என்ன சமாச்சாரம்? காரணம் மாத்தா, உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போறேன். பரிசு கொடுக்க போறியா? இதுவரையிலும் பரிசு எனக்கத்தான் நீ வாங்கியிருக்க. நீ ஒரு பரிசு கூட எனக்கு கொடுக்கல. அப்படி என்ன பரிசு கொடுக்க போற? அவ்வளவு சீக்கிரமா கொடுக்க முடியுமா? கொஞ்சம் பொறுங்க. அதுக்குத்தான் வட்டியும் முதலுமா சேர்த்து கொடுக்க போறேன். உங்களுக்கு பெண் குழந்தை தானே இருக்கு, ஆண் குழந்தை இல்ல இல்ல. அந்த குறைய தீக்கத்தாங்க என் வயிற்றுல உங்களுக்கு ஒரு வாரிசு உண்டாயிருக்கு. இந்த வாரம் மேரி, என்னுடைய தொடர்பு உனக்கு கடைசி வரல வேணும்னா இந்த கருவை நீ தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. முதல் முதல்ல என் வயிற்றுல உண்டான கரு யாசையில மண்ணெள்ளி போடாதீங்க. என் வயிற்றுல உள்ள கரு உங்க கௌரவத்தையும் உங்க மகளுடைய சந்தோஷத்தையும் பாதிக்கும்னு தெரிஞ்சா எனக்கு எதுவுமே பெருசில்லைங்க. உங்க இஷ்டம் போலவே செய்யுங்க. பெருச்சாலை வந்துச்சு, வள்ளிய கத்துனா குடிக்கலாம் போன கால் தடிக்கிட்டு ஓடி போச்சு. ஏண்டா எலியா பிடிக்கு வந்த எலி? ஆமாமா, மொத்த பிடிக்கிற நாய் மூஞ்சி பார்த்தா தெரியாது. வாடா கவலை சத்த மூஞ்சி அடியே கதவை தாவ கொடுங்க. பாரு பாரு, எந்திரிச்சு வெளியே போன காரை முறிச்சுமே முறிச்சு. இந்த பாரு, ராத்திரிக்கெல்லாம் தூங்கவே மாட்டேன், முடிச்சுக்கிட்டே படுத்திருப்பேன். போமா, அதான் சொல்லிட்டு போமா. என்ன போமா? ஐயோ பாரு நீங்க போய் உங்க வேலையை பாத்துக்க, நான் குளிச்சுக்கிறேன். அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, உதவி செய்ய சொல்லி ஒழுங்க வந்து என்ன தேச்சுக்க. இல்ல இங்க பாருங்க, நீங்க நல்ல பிள்ளைல, எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு. நீங்க போங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஒழுங்கா வரமாட்டிய, இப்படி எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. இப்ப மரியாதையா உள்ள போறியா இல்லையா? போ மாட்டேன். என்ன திமுரா, வண்டியே தெரியாம வக்கீலத்துக்கு வர மாதிரி கண்ணே தெரியாம புள்ள கடத்திட்டு வரையே, சைக்கிள் எப்படி ஓட்டுறது? மூதேவி, சைக்கிள் ரோட்டு பக்கமா ஓட்டிட்டு போறதானே, நான் வர்ற பக்கம் ஏன் ஓட்டிட்டு வாயமூடு? நீ வாயமூடு, நீ வாயமூடு. இப்படி பாதையில ஆடி ஆடி வரையே, சைக்கிள பாதையில ஓட்டுறதா இல்ல ஓமேல ஓட்டுறதா? ஓட்டம் கொப்ப மகனே, மேல சைக்கிள் ஓட்டுவியா? எங்க ஓட்டு, எங்க ஓட்டு? ஊர் அம்பலகாரர் கைத்த
தடி இல்ல, அவர் கொடுத்த தலைப்பு அதான் இந்த சிலு சிலுப்பு. இதெல்லாம் என் கையில வச்சுக்காத, ஒரே அரை. ஆமா நான் அரைஞ்சிருவேன். இப்ப நீ அரைகிறியா, நான் அரைவேனா? இந்த தரம் சும்மா விட்டேன், தூக்க. நீ தூக்க. இப்ப நீ தூக்கி விடுறியா இல்ல சைக்கிள் காட்ட? நானே தூக்கி விடுறேன். தூக்க. என்ன ஆட்டா தங்கம்மா, நல்லா இருக்கியா? எனக்கு என்ன நல்லா தான் இருக்கே, எப்ப வந்தீங்க? என்ன அப்படி குருகுருன்னு பாக்குறீங்க? சுப்பையா தேவரம் பாக்க வள்ளி என் மருமவ? கேள்விப்பட்டேன், நான் தான் அப்பவே சொன்னேன் ஐயாவுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு. நீதான் பயந்துகிட்டு அவசரப்பட்டுகிட்டு இருந்த. என்னத்தா வள்ளி, நல்லா இருக்கியா? அவளுக்கு நான் ராகத்துக்கு ஐயா மே போன மாடெல்லாம் வந்துருச்சு, புடிச்சு கட்டிட்டு வந்துடுறேன். வள்ளி ஐயாவுக்கு நல்ல மோரா கொடு. இந்தாங்க மோர் சாப்பிட்டுங்க. உட்காரத்தா? பரவாயில்லைங்க. அட சும்மா உட்காரத்தா. உன்னைய ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கறதுக்காக உங்க அப்பம்பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லம்மா. காளியாத்தா உருவத்துல தங்கம்மா வந்து உனக்கு தாலிய கொடுத்தா. உன் புருஷனுக்கு இருக்கிற வியாதிய நினைச்சா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. மருந்து கொடுத்துக்கிட்டு தான் வர்றேன், ஆனா முக்கியமா நீ ஒன்னு தெரிஞ்சுக்கணுமா. சொல்லுங்க. வைத்தியம் முறைப்படி உன் கணவனுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு ரெண்டு விரோதிங்க. ஒன்னு ஆத்தங்கரை, குளத்தங்கரை, கேணிக்கரை. நான் பித்த மகளா நினைச்சு சொல்றம்மா. ரெண்டாவது தாம்பத்திய உறவு முறை. முதல்ல சொன்னது பத்து பேர் கண்காணிப்புல காப்பாத்திடலாம். ரெண்டாவது சொன்னது உன் கண்காணிப்புலதான் உன் புருஷன் உயிரை காப்பாற்ற முடியும். உன் புருஷன் உயிர் உன் கையில. இத மனசுல வச்சு எதம் பதமா நடந்துக்கம்மா. இவ்வளவு ஆசை உள்ளவர்கிட்ட நான் எப்படி சமாளிக்கிறது? என்ன சொல்ற பேச்சு? சரி நேரம் வச்சாத்தா, நான் போயிட்டு வர்றேன். நல்ல கதையை கிடைச்சிக்கல, ஒருவேளை சோறதுட்டு போறது. இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், வேலை வெட்டி எல்லாம் நிறைய இருக்கு. நான் வரட்டுமா? சரி வாங்க. வரட்டுமாமா? போயிட்டாங்க. நீ பக்கத்துல இருக்கும் போது எனக்கு பசியே எடுக்கிறது இல்ல. இறங்க. ஆமா இன்னைக்கு என்ன குழம்பு ஒண்ணுதா? கருவாட்டு குழம்பு. ஒரு விஷயம் பேசுறேங்க. என்ன பார்த்து இப்படி பயப்படுற மச்சான்? நீ எதுல வேணாலும் வா, இந்த சைக்கிள்ல மட்டும் வராதே. எப்படியாவது உங்க அக்காவை நான் கத்திக்கணும்டா. அதுக்கு ஒரு யோசனை சொல்றா. யோசனையா? நீ அம்பலக்காரன் கை தடியா இருந்து வேலை செய்யறத விட்டுட்டு நேர அக்கா கடையில வந்து வேலை செய்யணும். இனிமே வெயில் அலையாத, இன்னும் சுருங்கிருவ. ஆமா எங்க போற விட்டுட்ட? பால் வாங்க. பின்னாடி அறிக்கை. அட ஏண்டா Thank you.
எனக்கு இருக்கிற வலிப்பு நோய் எக்காரணத்தை கொண்டும் வள்ளி கூட இருக்கும்போது வரவே கூடாது. இப்ப வந்தது மாதிரி இனிமே எனக்கு எப்பவுமே வரக்கூடாது, எப்பவுமே வரக்கூடாது. என்னங்க இது மூஞ்செல்லாம் ஒரே வேர்வையா இருக்கு. பள்ளி ஏன் என்ன இப்படி பாக்குற? பள்ளி நான் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னா நீ எப்போ என் பக்கத்திலேயே இருக்கணும். உங்க அன்புக்கும் ஆசைக்கும் நான் என்னைக்கும் அடிமை ஆயிட்டேங்க. உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. இந்தாங்க. ஐயா இருக்காரா? என்ன அது புதுசா இருக்கு? ஊரே ஒண்ணு ஒட்டு புள்ளு ஒட்டு புள்ளுன்னு சொல்லுது. நான் இல்ல உன்னை கேட்கணும் அப்பா எங்கேன்னு. கண்ணடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுமா. என்ன குழப்பற? உள்ள போமா. பாயா உக்காரு. என்ன விஷயம்? உங்க அப்பாவும் நானும் சிநேகிதமா இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல, கண்ண போட்டாங்க. உங்க அப்பா கொஞ்ச நாள என்ன பார்த்தா எரிஞ்செரிஞ்சு விழுகிறாரு. என்ன அது ஆச்சரியமா இருக்கு? எங்க அப்பா உண்மையில எரிஞ்சிருக்கிறாரா? நீ தனியா வரேனா அது ஏதோ விஷயம் இருக்கு சொல்லிடு. பெரிய இடத்து பொல்லாப்பு. யோ, எங்க அப்பா பெரிய இடம்னா நானும் பெரிய இடம் தான். என் பொல்லாப்பு உனக்கு வேண்டாம், ஞாபகம் வச்சுக்க. நீ சொல்றத நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், மரியாதையா சொல்லிடு. நீ என்ன பண்ற? ஒரு டம்ளர் மோர் கொண்டு வா, குடிச்சிட்டு சொல்றேன். தொண்ட ஒரு மாதிரியா இருக்கு. அதோட ஒரு 10 ரூபாய் கொண்டு வா, கடனா தான் பணம் எல்லாம் சேர்த்து தந்துறேன். நாய் விரட்டி அவர் வேஷ்டிய கேட்ட நாள்ல இருந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மேரி டீச்சர் தான். இருக்கட்டும், இன்னைக்கு அந்த டீச்சரை பத்தி இங்க நல்லா வசி வச்சிடுறேன். என்ன ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருக்க? நீ நான் நடுவில் உட்கார்ந்த கையா இல்ல, அதனால நான் எங்கே இருப்பேன்? உனக்கு வெளியில வேலை இல்லையா? எல்லாம் உள்ளதான் வம்புதான். நீ என்ன பண்ற? ஒரு 10 பைசா கொடி வாங்கிட்டு வாயா. ஆமா, பதினாலுகளுக்கு எல்லாம் வேலை செய்ய நாங்க என்ன வச்சாரா? 5 பைசாக்கு நீ பீடி வாங்க. சரி கொடு. ஐயா ஐயா, 5 பைசாக்கு அலையுது பாரு. 10 ரூபா. இந்தா சொல்லு. நான் உங்ககிட்ட சொன்னது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது என்ன கொண்டு போட்டுவாரு. சொல்லியா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அப்ப 10 ரூபா கொடு. நான் விஷயத்தை சொன்னாலும் சொல்லுவேனே தவிர ரூபாய் தரமாட்டேன். அப்ப சொல்லு. கொஞ்சம் இந்த மேரி இருக்குது. அட இவ்வளவு ஏன் வர? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் களத்து மேட்டு குடிச்சையில போய் பாரு, உனக்கே புரியும். சும்மா போயிடாத, தண்ணி எடுக்க போற மாதிரி போ. நான் பெத்த மகளா நினைச்சு சொல்றேம்மா. ரெண்டாவது தாம்பத்திய உறவு முறை. முறை முதல்ல சொன்னது 10 பேர் கண்காணிப்புல காப்பாத்திடலாம். ரெண்டாவது சொன்னது உன் கண்காணிப்புலதான் உன் புருஷன் உயிரை காப்பாற்ற முடியும். உன் புருஷன் உயிர் உன் கையில, இத மனசுல வச்சு எதம் பதமா நடந்துக்கம்மா. இவ்வளவு ஆசை உள்ளவர்கிட்ட நான் எப்படி சமாளிக்கிறது? போங்க, இப்படிதான் நறுக்குன்னு கிடைக்கிறத. என்னடி ஒரே அடியே புது பண்ணிக்கிற? ஒழுங்கா வர்றியா இல்ல முரட்டத்தனமா? வேண்டாங்க, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு. பள்ளி, நீ எதுக்கு வேணாலும் தடை போடு, ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் இஷ்டப்படிதான் நடக்கணும். காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில நான் எந்த பெண்ணையும் தொட்டதில்லை. பெண் சுகம்னா என்னங்கறத உன்கிட்டதான் அணு அணுவா ரசிக்கிறேன். அந்த ரசிப்பை கெடுத்துறாத வள்ளி. உங்களுக்கு ஏதாவது இது இருக்கா? எனக்கு உங்களை விட்டா வேற யார் துணை இருக்காங்க? உங்களுக்கு நானே என்ன அர்ப்பணிச்சுட்டேன். நம்ம வாழ்க்கையை 1000 காலத்து பயிரு. உங்க உடம்புக்கு எது எது கெடுத்துருந்துபடுதோ அது அனுசரிச்சு நடக்கிறது தான் மனைவி கழக. இன்னைக்கு அப்ப எப்படியே படுத்துக்க. யா 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 யா
இந்த காலத்துல ஆம்பளை சைக்கிள் ஓட்ட தெரியாம வந்து ஊந்திய வெக்கமா இல்லையா? ஓட்ட தெரிஞ்சா ஓட்ட மாட்டேனா? ஓட்டினே பாத்தனே, வாங்கடா போவா. பூரா வெளிய வராத, வெளிய வந்தா ஆபத்து, உடம்பே தேராது. முண்டம் கீழே இருக்கிற டியூப்ல இருந்து மேல இருக்கிற பெல் வரைக்கும் என்னதுற? அப்ப சக்கரை நடத்திய குடி போடு. வைத்தியர் சொன்னபடி என் புருஷன் உயிர் காப்பாத்துறதுக்கு நீதான் அருள் புரியணும். வீட்டுல முருகனை வச்சுக்கிட்டு வள்ளி எதுக்கு இங்க வந்து சாமி கும்பிடணும்? ஏண்டி வயலு குட்டிங்களா, எப்படி இருக்கு உடம்பு? எங்க உடம்பு எல்லாம் நல்லா தான் இருக்கு, உன் உடம்புலதான் கண்ணா மூக்கெல்லாம் கண்ணி போயிருக்கு. கைகாரி கட்டிக்கிட்டா, படவையும் சேர்த்து கட்டி அழகாயிரம்.
செய்ய சொன்ன அது எப்ப செய்ய போறீங்க? கொஞ்சம் பொறுத்துக்க. எங்க போகுது? என் மக ஒண்ணு நந்தி மாதிரி குறுக்க இருக்கா, எவன் தலையிலாவது கட்டி அனுப்பிச்சிட்டு உச்சையில இருந்து உள்ளங்காலு வரையில சும்மா சம் சம் போங்க. உங்க மக கல்யாணம் எப்ப முடியறது? எனக்கு நெக்லஸ் எப்ப வாங்குறது? கொஞ்சம் பொறுத்துக்கடி கண்ணு, கொஞ்சம் பொறுத்துக்க. செவ்வாதோஷத்தோட என்னைக்கு அந்த சனியம் பிறந்தாளோ அன்னைக்கே அவங்க ஆத்தாளையும் பூச்சி முடிஞ்சிட்டா. எப்படியாவது ஒரு செவ்வாதோஷம் உள்ள பய தலையில கட்டி தொலைச்சிட்டேன். அன்னைக்கு தாண்டி எனக்கு பரமானந்தமான நிம்மதி. என்ன அதுக்கப்புறம் என்ன? செவ்வாதோஷத்தோட என்னைக்கு அந்த சனியம் பிறந்தாளோ அன்னைக்கே அவங்க ஆத்தாளையும் பூச்சி முடிஞ்சிட்டான். எப்படியாவது ஒரு செவ்வாதோஷம் உள்ள பய தலையில கட்டி தொலைச்சிட்டேன். அன்னைக்கு தாண்டி எனக்கு பரமானந்தமான நிம்மதி. என்ன உங்களுக்கு தெரியாம எப்படி என் மகன் வெளியே போயிருக்க முடியும்? தாய்க்கு தாயா, பிள்ளைக்கு பிள்ளையா, பாதுகாக்கு தான் இந்த வீட்டுல இருக்க. என் மகன் வெளியே போயிட்டான்னு தெரிஞ்சா இந்த ஊரை திருச்சி விடா. என் மகன் முடியாது இல்லாதது வழக்கம் போல நாலஞ்சு பெண்களோட தண்ணிக்கு போறேன் அனுப்பிச்சு வச்ச அவ்வளவு தான் எனக்கு தெரியும். போற முடிய அவன் செய்ய வேண்டியது ஒழுங்கா செஞ்சுட்டான். நீ என்ன செஞ்சிருக்க? நானும் செஞ்சேன். குடி கொண்டிருக்கியா? இல்லங்க, ஆட்டங்களை குளத்தங்களை எல்லாம் தேடி பாக்கலாம். மடையா மடங்க 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 கப்பே ஆத்தே அக்கா அம்மா என்னாச்சு? என்னமாச்சு? வந்து எடுக்காட அம்மா, வள்ளி வந்து எடுக்கிறமா. அம்மா மா மா என்னடா கத்துற? ஏண்டா பள்ளி வாங்கி இருக்கா? பள்ளி வாங்கி இருக்காளா? என்னமா அப்படி நினைக்கிற? நம்ம வைத்தியர் கூட்டு வரவா? வைத்தியர் அத்தா வள்ளி வாங்கி எடுக்கிற. எங்க அம்மா என் ராசாத்தி என் வயிற்ற பாலை வாத்துட்டு அம்மா மடி காலி சொல்லி இருக்காளே. என்ன கைவிட மாட்டான் எனக்கு தெரியும். வாமா மெதுவாவா. என் அப்பா என்ன செத்தவனே. நான் சொன்ன மாதிரி சொன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தென்னந்தோப்பு குடிசைக்கு போயிருக்கும். அந்த மேரியை நறுக்கு நாலு வார்த்தை கேட்டிருக்கும். மேரிக்கும் அம்பலகாரருக்கும் சண்டை வந்திருக்கும். அந்த கோபத்துல அம்பலகாரர் சொன்னாவ, ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கு. அண்ணி இடனை கொண்டு வந்திருக்கேன். என்னடி இது? நீ தச்சிட்டு இருக்கிற கையில ஊசி போட போகுது. குடிய தைக்க தெரியல சும்மா இரு. நல்லா சொன்னிய. இந்த மாதிரி வேலையை தான் சுத்தமா செய்வேன். குடிய வேண்டும் அணி. முதல் எண்ணி தப்படியா உனக்கு குடி தெரியாது. தமிழர் குடி என்கிட்ட நான் தான் தைக்க வேண்டாம் சொல்றல்ல. நீ ஏன் தைக்கிற? சாப்பிடும் முதல்ல கொண்ட பெரிய வழியாக பிரமாதம் செய்வன. அண்ணன் ஒரு நாளாவது இந்த மாதிரி எண்ணி பண்ண கொடுத்திருப்பாரு. இந்த தினத்தம் எப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. என்னாச்சு? ஐயோ கையில ஊசி குத்திட்டு சும்மா ஒண்ணு வேணி. என்ன கலாடா அண்ணே கையில ஊசி குத்திருச்சு. தேவையா? அன்னைக்கு தேவையாச்சு. உனக்கு தேவையாடா? ஆமா, டிராக்டர் ரிப்பேர் கொடுத்துருக்கல. அது ரிப்பேர் ஆயிடுச்சா இல்லையான்னு பாத்துட்டு வர சொன்னேன். பாத்துட்டு வந்தியா? ஆ போய் பாத்து கேட்டனே. இன்னைக்கு போக நாளைக்கு வர சொல்றேன், நாளைக்கு போக நாளைக்கு வர சொல்றேன். ஏனே எனக்கு என்ன இதுதான் வேலையா? என்னடா கேட்கிற கேள்விக்கு பொறுப்பு எல்லாம் பதில் சொல்ற? முண்டோ முண்டம் யார் பொறுப்புல யார் முண்டோ? நீதானா முண்டோ? இல்ல முண்டோ நீதானா முண்டோ? என்ன பாருமா, இந்த டிராக்டர் ரிப்பேர் ஆயிடுச்சான்னு போய் பார்த்து வாடான்னு சொன்னா உட்காந்து ரவிக்க தச்சுட்டு இருக்கான். முட்டா பச்சா என்ன அண்ணியோட தானே? ஆமா, அவன் அண்ணன் இருக்கே அவன் தைக்கிறான். ஒன்னால முடியல நீ பேசாம இரு. நீ வேற அவனை வக்கலத்து வாங்கிட்டு வர்றியா? இல்ல தோண்டாமே ஊரெல்லாம் அலைஞ்சு வேலை பார்த்து வர்றேன். வீட்டுல பார்த்துட்டு நல்லா படுத்து வாங்கிட்டு முண்ட கண்டுக்கிற பாருமா. ராசா நீ ஒண்ணு வருத்தப்படாத, நான் அவனுக்கு சோறு போடுறேன். வாய்க்குதுமா போய சொல்ல வேலை கொடுக்குறியா? அவனுக்கு செல்லும்
என்ன தப்பு? நீங்க கை நீட்டின இடத்துல கழுத்து நீட்டாம தகப்ப மாத்தியை தட்டிட்டு திமிரா நடந்துட்டோட பத்தி நீங்க எங்க கவலைப்படுறீங்க?
தலையில புல்லு கட்டி வச்சுட்டு அவ இந்த இடத்த தாண்டின உடனே மாட்ட ஓட்டி விட்டு. சரி சரி. இந்த பாரு நான் சொல்ற மாதிரி செய்யணும். ஓடு ஓடு. என்ன பத்தாத்தா எப்படி சண்டை போடுறாரு? ஐயோ வயிற்று முட்டிருச்சு. மங்கு இருக்கிற எங்கிட்டயா நடக்கும் நீ வேற எருமை எம்மனோட வாகனம். எனக்கு எருமையா இருந்தாலும் சரி கண்ணு குட்டியா இருந்தாலும் சரி எருமைனா பயம். இனிமே நீ பயப்படாத. எருமை திறத்ததுன்னா என்கிட்ட சொல்லு. இதே கதிதான் அதுக்கும். நீ தைரியமா வீட்டுக்கு போ. என்னையா மாடு நெஞ்சில மீச்சிருச்சு. என்னடா உடந்து குடு இந்தாடா இருந்து ஒரு ரூபாய் தர பேசு. ரெண்டு ரூபாய் எருமை மாட்டை ஓட்டி விடுறா ரெண்டு ரூபாய் தரேன்னு சொன்னேன். நீ கண்ணு குட்டியை தானே ஓட்டி விட்டுருக்க. அதுக்கு ஒரு ரூபாய் போடு போடா. அப்ப இன்னும் ஒரு மாட்டை ஓட்டி விடுற வேணாண்டா. அதே வந்தா கட்டி பண்ற போடா. அவருக்கும் தெரியாம மாந்தபுரம் மாங்க ரொம்ப திருட்டு போகுது. ஆள் போடலாம அண்ணிட்டு சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். வாழ்த்தோப்புல பத்து தாரக்காரன்டா. ஆமா சரி சரி சோட்ட போடு. வாடா வந்து சாப்பிட்டு போ. நான் சாப்பிட சொன்னேன் சாப்பிடுவாங்க. என்ன தூங்கிட்டியா? தெரியல. ரொம்ப பெகு பண்ணிக்காத சும்மா படுங்க. சும்மா படுத்து என்னடி பண்றது? இன்னைக்கு வேண்டாங்க. இந்த பாருங்க சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க. என்னடி ஒவ்வொரு நாள் ஸ்டாக் போக்கு சொல்லி ஏமாத்திட்டு இருக்க? மசுக்க ஏற்கிறப்ப வேணாங்க. இது முதல் குழந்தை. அதுக்கு இப்ப இருந்து வருதமா? வாட்டி பேச்சு சும்மா இருங்க. வலுக்கட்டாயம் பண்ணாதீங்க. வருஷம் மனச புரிஞ்சுக்காதவ என்னடி பொண்டாட்டி ஓடி வழி என்ன என்னடி அழுதுட்டு இருக்க? போய் எந்திரி எந்திரி எந்திரினா அப்படி கத்துருக்க. உன்னை கட்டிக்கிட்டதுக்கு ஒரு மரக்கட்டை கட்டிருப்பான். ஓடி வழிய வெளியே வந்த ஒண்ணுமில்ல. போறவே தோக்கல என்ன அதைத்தான் கோவிச்சுக்கிட்டாரு.
அதுக்கா இப்பவே தோத்து போட சொல்றானே அவனுக்கு வேலை இல்ல நீ போ உள்ள நீ போடி உள்ள அம்மா இல்ல போ உள்ள போடி நீ போடி நான் மனசுல என்ன வச்சிட்டு இருக்க வந்தனா இடிச்சுக்கல காரணமே முடிச்சுமே முடிச்சானா ஓஹோ திமுற அவனுக்கு ஊருட்ட பயம் இல்ல வாய் வயிறுமா இருக்கா அவர்கிட்ட எதமரமா நடந்து கூடாது ஏன் வாழ்க்கையில இப்படி சோதனை நடக்குது இவர் ஆசைப்படுறதுல என்ன தப்பு வைத்தியர் சொன்னதை நினைச்சா ஒரு பக்கம் பயமா இருக்கு எப்படியோ சாக்கு போக்கு சொல்லி இத்தனை நாளை சமாளிச்சுட்டேன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஒதுங்க முடியும் வெள்ளிக்கிழமை நம்ம ஊர்ல நடக்கிற தெருக்கூத்துல வீரபாகு கொண்டாட்டியா கூத்தா நல்லூர் கூத்தமா நடிக்கிற
பாக்குறதுக்கு படா ஜோடா இருக்கீங்க. அபயாரியா என் சக்காலத்தி வீரபாகு கொண்டாட்டியா நடிக்கிறவ வந்துருவாடா. வருஷம் வருஷம் நடக்கிற கூத்துல நான் தான் வீரபாகு கொண்டாட்டியா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் மட்டும் எவ்வளவு வந்து டேஜில காலை வச்சா காலை வெட்டிடுவேன். ஆமா அப்ப நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது சொல்ற பத்தி ஒண்ணு விட்டு போகாத. வேலை அழகு தாவுக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடுற பண்ணு திங்கிறிய குறைய இருந்தா கூட பண்ணு காங்க தயா போற குறைய திரும்ப தண்ணியில ஊற வச்சா பண்ணு. நாம ஏன் காய வைப்பானே திரும்ப ஊற வைப்பானே எதையாவது தின்னிய சரி கொடு. நெருங்குறா நெருங்குறா. நாம தான் வீரபாகுன்னு இவளுக்கு தெரியாது. வரட்டும் தெரிச்சுக்கு ஒரே அமுக்கு வச்சா யோஜனை பண்ணிட்டு நடக்கிறது நடந்தானே தீர. நீங்க வேற ஐயா என்னடா உங்க மனைவி நேத்து ராத்திரி கனவுல வந்து கண்ணீரும் கம்பளமா ஆட்டாளுக்கு நீங்க பெரிய குறைய செய்யிட்டீங்களா. பரம்பரை பரம்பரையா கூச்சரத்தை கட்டி செய்யற சிறப்பு முறையை செய்யாதனாலதான் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு உங்க மனைவி என் கனவுல வந்து சொல்லிச்சுங்க. உடம்பெல்லாம் புல்ல அரிக்குதுங்க. தெய்வ குத்து நமக்கு எதுக்கு மாமா. அர்ச்சந்திர நாடகம் நடத்தினாதான் நாடு தளிக்கும் நல்ல மழையும் பெய்யும். ஆட்டாளே நேர்ல வந்து சொன்ன பிறகு இனி நடத்த வேண்டியதானே. அட்டாலே அரிச்சந்திர நாடகம் பார்க்க விரும்புறாரா. அப்படின்னா வர வெள்ளிக்கிழமை நானே அரிச்சந்திர வேஷம் போட்டு நடிக்கிறேன்டா. என் மக மாத்திர வீட்டுக்கு வந்து என் மான மரியாதையை காப்பாத்திட்டா போதும். அட்டாளுக்கு நாடகத்தை நடத்தி காட்டுறேன்டா. வீரவாக அரிச்சந்திர மகாராஜனே விலைக்கு வாங்கும் தாண்டத்தை பார்த்தீர்கள். இன்றைய தினம் அரிச்சந்திர மகாராஜனே வீரவாக அங்கே மயான காவலுக்கு அனுப்பும் தாண்டத்தை பார்க்க போறீங்க. இந்த நாடகத்தைய பார்த்துட்டேன் காந்தி மகாத்மா காந்தி ஆனாருங்க. நீங்களும் பாருங்க ஆறுகளையும் கள்ளு தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி வீரபுரம் கள்ளு தண்ணி என் இதயம் முறுக்கு தடி தன்னா தன தன்னா நன்னா நன்னானே போடு தன்னா தன தன்னா நன்னா நன்னானே அப்படி போடு தன்னா தன தன்னா நன்னா நன்னானே. இன்னொரு மகனே இன்னொரு கூப்பிட்டாக்கா அதோ வந்துட்டா. இன்னொரு மகனே இன்னொரு சோழ தட்ட போல தொகுத்தா வாழ்ந்த பதப்படுத்த வேண்டும் என்று சொன்னீர்கள். அதை இந்த கடையில் செய்து கொண்டிருந்தேன் பிரபு. உடம்ப பதப்படுத்தாம தோல் என்னடா தோல்.
அண்டே, உங்கள் காலால் அடியேனை மிதித்தால் உங்கள் பாதங்கள் நோகும் அண்டே. அதோ இருக்கின்ற கம்பை எடுத்து இந்த கடையனை அடித்து விடுங்கள். நீ மேலத்துக்கு போ, வாழ்க்கரிசிய உன் சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ. காப்பனமும் முழத்துண்டும் வீர சூரம் வருவான், அவங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிரு. போ போ, நீ உடம்பு அமுக்குது அடிக்கிற. போகின்றே காவல் புரிந்திடவே பாடினான் போகின்றே. மிதிவலியோடு மதிவலியோடு நான், மிதிவலியோடு மதிவலியோடு நான் கெதிவலி பெறவே மதிவலியோடு போகின்றே போகின்றே போகின்றே. தெய்வீக புருஷராக தெரிகிறது. தாங்கள் எங்கே பிறந்தீர்கள்? தங்கள் வரலாறு தான் என்ன? என் சொல்லை கேட்க வேண்டுமானால் மறைந்திருந்தால் சொல்கிறேன். மறைந்திருக்க முடியுமா? அடிவருடி பணிந்திருந்த கை தன்னை மிகவும் தந்தவதனாலையும் தனையனையும் தாவையே அழைத்திருந்த கை. ஐயோ, பில்பம் மர்ச்சித்த கை, பிணக்கிலாவிருந்த கை, பிணமறியும் சுடலையில் வந்து பிணம் சுடுகோலை பிடித்ததென்னே என் வாழ்க்கை. இதா இது தர்மமாம், இதா இது தர்மமாம், ஜெகதீசா என்னே தர்மமா தர்மமா. வெள்ளமும் பறவைகளும் வேசை மாதர்களும் விலங்கினமும் ஓர்படியோடு நின்றவன் தள்ளரும் புகழறி சந்திர பெயர் வள்ளல் வல்லுரையில் மன்னர் மன்னரே என ராஜாங்கம் ஆண்டதும் போ, ராஜாங்கம் ஆண்டதும் போ, நீ தாங்கம் ஆள வைத்தாய் தெய்வமே தெய்வமே. அங்கம் வங்கம் கலிங்கம் குருகுந்தள மரணமச்சம் பிராடம் அவந்தி கருசம் கன்னடம் குச்சரம் குடுகு ஆந்திரம் சூரசேனும் கொங்கணம் ஒட்டியம் காஷ்மீரம் கர்நாடகம் குறுகுவிந்தம் பப்பரம் கோசலம் சாலவம் போடமகதஞ்சகம் கொல்லம் நேபாளம் நடனம் கங்கணம் கேகயம் கேரளம் பல்லவம் சிந்து சீனம் சோனகம் திராவிடம் துளபமும் யுகந்திரமும் தீர்க்கமும் சோழயவனம் வங்காளம் சிங்களம் சம்பீரம் சாவகம் மாளவ விதப்பம் காசம் மலையாளம் காம்போசம் காந்தாரம் பாண்டியம் பாஞ்சாலம் கடாரம் என்ற நாட்டை தெய்வமே. 56 நாட்டை நாளாண்டதும் போய் சுடுகாட்டை ஆள வைத்தாய் தெய்வமே.
ஆதியில் தக்கனானவன் சுகரணியின் மாதிமணந்து சுகரணியானவள் தனக்கு மகப்பேறு இல்லாத காரணத்தினால் கபிர் விரதமும் பயனிஷ்டித்து 27 பெண்மகுவளை பெற்றெடுத்தாள். 27 பெண்மகுவளை பெற்றெடுத்து அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகத்திடம் திருவாதிரை புனல் பூசம் பூசம் ஆயில்யம் மகம்பூரம் உத்திரமத்தம் சித்திரை சுவாதி அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ததையும் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று 27 பெண்களுக்கும் நாமமிட்டு நாலு மேனையும் பொழுது வண்ணமுமாக வளர்த்து தக்க பிராயம் வந்தவுடனே 16 கலைகளுடைய சந்திரனை அழைத்து தக்கனானவன் 27 மாதர்களையுமே மனம் செய்து கொடுத்து ஏக போகமாக இல்லம் நிலத்தை கடவுது என்று அனுப்பி வைத்தார். சந்திரமண்டலம் சென்றவுடனே சந்திரனானவன் அழகிலே சிறந்த ரோகிணியோடு மாத்திரம் இன்புற்று வாழ்ந்ததினால் 26 மாதர்களும் தந்தையாகிய தக்கனிடத்திலே வந்து முறையிட தக்கனவன் பார்த்தான். சந்திரா, என்னுடைய வார்த்தையை மீறி நடந்துவிட்ட காரணத்தினால் உனது சோரச கலைகள் அத்தனையும் ஈனமாக கடவுது என்று சாபமிட்டான். சாபமிட்டவுடனே சந்திரனது சோரச கலைகள் எல்லாம் ஈனமாகிவிட்டது. 27 மாதர்களும் மறுபடியும் தந்தையிடத்திலே வந்து வாழ்வு பெற வேண்டுமே, நாயகனை காப்பாற்றுங்கள் என கேட்க தக்கனானவன் பார்த்தான், இனி ஒரு பட்சம் கலைகள் வளரவும் மறுபட்சம் கலைகள் தேயவும் பௌர்ணமி என்று 27 மாதர்களுடன் இன்புற்று வாழ கடவுது என்று அனுப்பி வைத்தார். நீராடி எழுந்த சந்தன் ரிஷியனது சாபத்திற்கு நங்க பெண்ணுருவாக மாறிவிட்டான். சபத்திற்கு இறங்கி மகாவிஷ்ணுவானவர் வந்து சந்திரன் பெண்ணுருவாக இருப்பதை பார்த்து பக்கத்திலே உள்ள ஒரு சோலையில் கூடினார். கூடிய பயனாக அங்கோர் ஆண்மகவு பிறந்தது. அந்த ஆண்மகவை தருகிலையிலே கடத்திவிட்டு பெண்ணுருவாக இருந்த சந்திரனை அழைத்து வந்து மறுபடியும் அந்த குளத்திலே மூழ்கும்படி செய்து சுய உருவை கொடுத்து சந்திரமண்டலம் அனுப்பி வைத்தார். அந்த வனத்திலே இருக்கின்ற கௌத மகர்ஷியை மகாவிஷ்ணுவானவர் அழைத்து இந்த குழந்தையை கொடுத்து இவன் தகரகளா வல்லவனாவான், மெய்யன்றி பொய் சொல்ல மாட்டான், தந்தாரம் விட்டு பிரதாரம் இச்சிக்க மாட்டான், இவன் 56 தேசத்தையும் ஆளுகின்ற சச்சக்கரவர்த்தியாக வருவான், இவனை திருச்செங்கராஜன் வேட்டைக்கு வருவான், அவனிடம் கொடு என்று உத்தரவு செய்து இவன் அரியாகிய எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்தமையினால் இவனுக்கு அரிச்சந்திரன் என்று பெயரிட்டு அழைக்கும்படி சொல்லி சென்ற அன்று வைத்த பேரை தெய்வமே அன்று வைத்த பேரையும் நான் இழந்தேன், சொந்த ஊரையும் நான் இழந்தேன். தெய்வமே தெய்வமே, நான் நீதியோடு 56 தேசத்தையும் ஆண்டு வருவதற்கு கரத்திலே செங்கோல் பிடித்ததும் போச்சே. தெய்வமே அம்மா, செங்கோல் பிடித்ததும் போச்சே, சவம் சுடுகோல் பிடிக்கவும் மாட்டே. தெய்வமே தெய்வமே, அங்கு காளிகா தேவியின் ஆலயத்தை கண்ணுற்றேன். கண்ணுற்ற மாத்திரத்தில் தேரை விட்டு கீழே இறங்கி அம்பிகையை நோக்கும் போது, ஏ பாலகா, நீ நாடு நகரங்களை இழந்து மனைவி மக்களை பிரிந்து வீரவாகு கடுமையாகி மயானத்தை காக்க போகிறாய் என்று அந்த சண்டாளி அன்றே ஒரு வார்த்தை சொன்னாள் இல்லையே. காளிகா தேவி கொடுத்த தேரிலே சென்று கண்ணமாபுரி அடைந்து மதிதையன் மகளாகிய சந்திரமதியை மணந்து நான் வாழும் போது சந்திரவதியும் கருவுற்றால் எனக்கோரா மகனை பெற்றெடுத்தார். எனக்கு ஆண்மகன் பிறந்து விட்டான் என்ற மகிழ்ச்சியிலே தான தர்மங்களை செய்து வேத பாராயணங்கள் ஓதி தேவர்கள் புடைசூழ நான் பெற்ற என் மகனுக்கு தேவதாசன் லோகிதாசன் என்றும் பெயரிட்டு அழைத்த புத்திரனை மறந்தே ஆண்டவா. பெயினுமே இதுதானப்பா என் கதை, கேட்டீர்களா? என் கதையை கேட்டீர்களா? இந்த உலகத்தில் ஆண்டவனே இந்த தண்டனையை என்னோடு நிறுத்திவிடப்பா, என்னோடு நிறுத்திவிடு. யாருக்கும் தந்து விடாதே அப்பா, நீ யாருக்கும் தந்து விடாதே அப்பா. என்ன ரே, எப்ப வந்த ஊர்ல இருந்து ரொம்ப திமிர் பிடிச்ச உடனே? நல்ல மேல தூவு, அந்த பக்கத்தான் தள்ளிப்படி மேல தூவு. அம்மா பரவாயில்ல,
வீட்டுக்கு போயிருந்தேன், வீடு கூட்டி இருக்கு. வள்ளி எங்க போயிட்டா? கரும்பு தோட்டத்துல கரும்பு வெட்டுறாங்க. அதை பார்த்து வளர்த்தா வள்ளி அனுப்பிச்சிருக்கேன். சின்ன தம்பி கூட அங்கதான் போயிருக்கேன். ஏண்டா நீ போற காரியம் என்னடா ஆச்சு? என்னடா கேக்குற பேசாம இருக்கே? போன காரியம் முடிஞ்சு போச்சுமா? ஒண்ணும் இல்ல, பயிருக்கு பூச்சி மருந்து அடிச்ச ரசீது மல்லிட்ட இருக்கு, அது இப்ப வேணும். சரி நானே வாங்கிக்கிறேன். கொஞ்சம் விட்டா போனே வாழை போட்டு நிப்பி ரெண்டு முட்டையெல்லாம் ஒழுங்கா போய் சேர வேண்டாமா? தாங்களும் சீக்கிரம் வந்து கூலி வாங்கிட்டு போங்க. பாட்டி வள்ளி எங்க? திருச்சியில இருக்காங்க. அண்ணனுக்கு ஒண்ணும் தெரியாது. அத்தா செல்லாத்தா வீட்டுல மாரியத்தா சாமிக்கு போறவ வர சொன்னா, நான் போயிட்டு வந்துடுறாத்தா. ஏண்டா சோத்த இந்த உருட்டு உருட்டுற? உருட்டி உருட்டுதான் அப்படியே ஆத்தாலே உருட்டிட்ட. நான் உருட்டிருக்கேன், என்ன உருட்டிடு. ஆத்தா அவனுக்கும் போடாத்தா. ஏங்க பெசிஞ்சுகிட்டே இருக்கீங்க? பூண்டு குழம்பு வச்சா எப்பவுமே ஒரு கை கூட சாப்பிடுவீங்க, இப்போ வர வர ஒண்ணுமே ருசிக்கல. அப்படி என்னண்ணே ருசி இல்லைங்கிறிய? ருசியாட்டா இருக்குது. அண்ணி வந்ததுக்கு அப்புறம் நல்லா மூக்க பிடிக்க தின்னுட்டு தின்னுட்டு குண்டாயிட்டேன்னு அம்மாவே சொல்றாங்க. ருசியாட்டா இருக்குது, போய் சொல்றாரு. நல்லா ருசியா இருக்கு. ருசியா இருந்தா நீயே சாப்பிடறான். என்னங்க அண்ணி, ஏன் கவலைப்படுற? அண்ணன் குணம் தெரிஞ்சது தானே? பத்து நாள் அவர் இப்படித்தான் இருக்காரு. காலையில சாப்பிடாம போனவர் இது வரைக்கும் வீடு திரும்பல. சின்ன பையன் வந்தானே? அடி அசட்டு பையன்ல போறவ திரும்பி வருவேன்ல? அப்படி இல்ல, ஒரு வாரமா சரியா மூஞ்சி கொடுத்து பேசுறதும் இல்ல, சரியா பேர் சொல்லி கூப்பிடுறதும் இல்ல, என் கையால சோறு வாங்கி சாப்பிடுறதும் இல்ல. ராசாத்தி மசக்கா இருக்க, வயிற்ற பட்டி போடக்கூடாது. நீ போய் சோறுன்னு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. போத்தா அத்த வந்து பேசுறேன். ராசாத்தி அப்படின்னு ஆடக்கூடாது இல்ல. போ அத்த வந்து பேசிக்கிறேன். போ. இந்த பையன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒழுங்கா வீட்டுக்கு வர்றதுல சோறு திங்கிறதுல இந்த பொண்ணு கூட்டு இந்த பாடுபடுத்துறா? ஒரு குறையும் இல்ல. இன்னைக்குமே என்கிட்ட எதிர்த்து பேச மாட்டான். இந்த கே இப்படி பேசிட்டு போறான். சொல்ல காத்திருக்கிறேன். ஒரு வீல் காத்திருக்க இவ்வளவு நேரமா? சும்மா நானும் முடிஞ்ச வரைக்கும் தான் இருக்கிறேன். காத்து ஏறணும் தானே. ஓட்ட பொம்பு இருந்தா அப்புறம் உனக்கு தம் இல்ல. பம்பையாய போட சொல்ற. பொண்டையா இந்த விலைய. முடிஞ்சு போச்சு. அடிச்சிருக்கு பத்து பைசா கொடு. நாளைக்கு தரேன். அதான பார்த்தேன், நீ ஊர உழுத வீட்டுல உழ வச்சிருவியா? தரதான் போட. அப்படி இல்லன்னா உழைக்க முடியாது. என்ன இந்த பையன் நாலு நாள் பார்க்கல வரா? அதுக்குதான்
அம்மா நான் போற இடத்துல எதுக்காக வரணும்? நான் எதுக்கு வந்தேன்? என்ன கேட்டா? இல்ல நேத்து மாட்டு சண்டை போட்டேனா உடம்பெல்லாம் சூடாயிருச்சு, எள்ளி சாப்பிடலான்னு வந்தேன். எள்ளி என்ன வரப்புல காய்ச்சி தொங்குது? எனக்கு தெரியாதா, தென்னன் தோப்புலதான் காய்ச்சி தொங்குது. எந்த தோப்புக்கு போல? தென்னன் தோப்புக்கு தான். ஒரு மனைவி துரோகம் கூட செய்ய முடியுமா? வீட்டுல இருக்க
நேத்துக்கு இந்த சின்ன தம்பி பயலும் உன் பொஞ்சாதி வள்ளியும் சுருளி அருவிக்கிட்ட நின்னு மும்மரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத நான் பார்த்துட்டேன், எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு கண்டு காணாத மாதிரி வந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் உன் பொஞ்சாதிய வெளியில அனுப்பிச்சது தப்பு. ஒரு ஆணும் பொண்ணும் கெட்டு போறதுக்கு காரணமே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான். இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்ல நான் கடமைப்பட்டவன். பட்டணமா இருந்தா பரவாயில்ல, கிராமம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் காட்டு தீ மாதிரி பரவிடும். அதனால உன் பொண்டாட்டிய கண்டிச்சு வை, பார்த்து நடந்துக்கோ. உன் கையால சோறு வாங்கிக்கிறவன் புத்திரிட்டு போச்சா? அவரை போட்டு ஏண்டா இப்படி அடிக்கிறாங்க? பண்ணு கொடுக்க மாட்டேன்டா. சொந்த தாய் மாமன் அவன் கூட அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்டாண்டா. நான் அந்த பெரியவர் காலடியில விழுந்து கெஞ்சி கதறி உனக்கு பொண்ணு கட்டேன்டா. அவளும் பொறையெல்லாம் தெரிஞ்சு உன்னை கட்டிக்கிட்டாடா, உன்னை கட்டிக்கிட்டா. ஏண்டா அவனை பார்த்தா நடத்த கட்டவன் சொல்ற? அவ என் மருமகடா, என் மருமகன் கிடப்பா. என்னடா சொன்ன அயோக்கிய ராஸ்கல், என் மருமகளை பார்த்தா நடத்த கட்டவன் சொல்ல உனக்கு தெரியுது. என் ரோஷம் உனக்கு புரியவே இல்லை. என்னைக்கு எனக்கு காக்கா ஒளி வந்துச்சோ அன்னைக்கு அவன் புருஷனையே மாத்திக்கிட்டா. இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியணும்னா நீ சோறு போட்டு வளர்த்தியே எழும மாடு. அவனுக்கு வயிற்று வளர குழந்தைக்கு தகப்ப நாயிலடி. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் ரத்தம் எல்லாம் கொதிக்கிறடி. டடி உனக்கு மாட வெக்க சூடு சோனை இருந்தா மரியாதைய வெளியே போடு. அண்ணே என்ன சொல்ற, என்ன சொல்றனே? வாடா வந்துட்டியா? ஏடா குடிசக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் கும்மாளம் போட்டீங்கல்ல, ஏடா பொட்டங்கட்டி சேலைய வாங்கிட்டு போனல்ல, இதெல்லாம் எதுக்குடா? நேரம் இல்லை,
நம்ம வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சு அண்ணியோட வாழ்க்கை ஒரே குழப்பமா இருக்குது. அண்ணியும் என்னையும் சம்பந்தப்படுத்தி அதுவும் அண்ணன் வாயாலேயே அவங்க வயிற்று ஓடுற கருவுக்கு என்ன காரணம் காட்டி சொல்லவே நான் கூசுது. அண்ணி மேல சந்தேகப்பட்டு அண்ணன் அவங்க வீட்டை விட்டே தொலைச்சிட்டாங்க. அதை பார்த்து அம்மா மயக்க போட்டு விட்டுட்டாங்க. உன்னை பார்த்து அண்ணனுக்கு உன்ன பிடிக்கும். நெல்லுங்க தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. ஊருக்குள்ள போய் அப்பா பாத்துட்டாங்க. பரவாயில்ல நடக்கிறது நடக்கட்டும் பாப்போம். ஏன் பதட்டப்படுறீங்க? அக்கா கண்ணுல காட்டிடுவா. அதை பாருங்க சொல்லு ஓடி வருது. ஆண்டவரை எனக்கு கொடுத்திருக்கிறார். பகையா வந்து மாட்டேன். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே இதே இடத்துல தனியாயிருந்த என் தங்கச்சியே அவ மாரத்தை கெடுத்து சின்னாபின்னமாக்கி அவ கத்த சூறையாடி குத்து இருமா குறவு இருமா போட்டுட்டு போனாரே உங்க அப்பே. இந்த மிருகத்துக்கு மகளா பிறந்தவரானே நீ? சாதாரணமா தாக்கலாமா நீ? இதே மாதிரி நான் என் தங்கச்சியை அழுதிருப்பான் அழுகியிருப்பான். அதையெல்லாம் கவனிக்காமே அவளை அணுவழுவா சித்திரவதை செஞ்சு ஆசிரியர் அனுபவிச்சு துடி துடிக்க கெடுத்தே கொண்டுட்டு போனாரே உங்க அப்பே. அதே மாதிரி நீ துடிக்கணும். நான் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நீ தாக்கணும். எங்க அப்பா செஞ்ச கொடுமைக்காக நீங்க என்ன படிவாக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாயோ? நான் ஒரு பாவ மாறியானவ.
எங்க அப்பா நடத்த எனக்கே பிடிக்காம வெறுத்துதான் நான் சாக துடிஞ்சேன். நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. எங்க அப்பா ஒரு மிருகம். அந்த மிருக மகை நீங்க ஆகக்கூடாது. இந்த ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா என்னை இப்படியே கொண்டுடுங்க. கெடுத்து கொண்டுடாங்க. கெடுத்து கொண்டுடாங்க. உங்க அப்பா உடனடியா படிக்கு படி வாங்கியிருப்பேன். ஆனா அதுக்கு கால நேரம் ஒத்து வரல. என் தங்கச்சி சாவு ஊரு புறா தற்கொலையில பேசிக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. அவ சாவுக்கு காரணமே உங்க அப்பன் தான். அந்த ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இனி உங்க அப்பனை படிக்கு படி வாங்குறத விட அணு அணுவா சித்திரவதை செய்ய போற. மகளை காணமே உங்க அப்பன் தேடணும். ஊர் ஜனங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லணும். அந்த அவமானம் தாங்க அவங்க அப்பன் துடிக்கணும். சொல்லணும். இனிமே நீ இந்த காட்டு பங்களாவில் தான் தங்கி இருக்கணும். இந்த இடத்தை விட்டு ஒரு அடி நகரக்கூடாது. ஜாக்கிரதை. ஐயோ நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா அண்டி, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். சொர்ணத்தை காட்டு பங்களாவில் தான் அடைச்சு வச்சிருக்கேன். நீ ரொம்ப அவசரப்பட்டுட்டே. சொர்ணா ரொம்ப நல்லவா. அவளை பத்தி உனக்கு தெரியாது. அப்பா செஞ்ச தப்புக்கு அவன் என்ன பண்ணுவா? ஒரே குழப்பமா இருக்கு. சரி சரி, நான் இன்னைக்கு சாயந்தரம் அங்க வந்து ஒரு முடி கட்டுறேன். இப்போ அவர் வந்து போறாரு. எப்ப இவளை கை தொட்டு தூக்கி இங்க கொண்டு வந்து அடைச்சாரு? அன்னைக்கே இவரு தான் என் கடவுள் நினைச்சிட்டேன். எங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா என்னையே நான் அவருக்கு அர்ப்பணிக்க தீர்மானிச்சுட்டேன். உன் மனசுல இருக்கிறது நீ சொல்லிட்டேன். என் குழந்தை மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியலையே. அதுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். மாப்பிள்ள தாலிய கட்டு. சன்னித்தோட நடக்க வேண்டிய கல்யாணம் என் கையால நடக்கிறப்போ ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. நான் சொன்னது அத்தனை சத்தியமா உண்மை. நீங்க சந்தேகப்பட்டது காரணம் இப்ப புரிஞ்சுதா? சந்தேகத்தை மனசுல வச்சுக்கிட்டு எந்த புருஷனை பொண்டாட்டி வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்ததே கிடையாது. ஒத்த பேச மேனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சொல்லவும் எனக்கு உரிமை இல்ல. உங்களை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லவும் எனக்கு முறை இல்ல. ஆனா எங்களை சேர்த்து வச்சு அவங்க வாழ்க்கை எப்படி ஆகணும் நாங்க எதிர்பார்க்கலத்தான். அவங்க மேல எந்த குத்தமும் இல்ல. அவங்கள நம்புங்கத்தான். அவங்கள நம்புங்க. நான் பாடு வந்திருக்க. பள்ளி 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 அத்தை சொல்ல வந்திருக்க. பள்ளி எங்க ஏண்டி இவள அங்க போறத நம்ம தங்கம்மா மருமா மாதிரி தெரியல? ஆமா அவ்வளவுதான். பாபா சீக்கிரம்
கத்தா அழகான பொம்பளை புள்ள பிறந்து கத்தா அடே நம்ம தங்கமா மாதிரி இருக்குடி அவள் பெற்ற அரும்பான் தடைக்கும்